மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் காவல் சரகத்திற்குட்பட்ட கருவிழந்த நாதபுரம் மெயின் ரோட்டில் பழக்கடை நடத்தி வருபவர் துரை. 75 வயதான இவரின் கடைக்கு காரைக்காலில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் பங்கேற்க வந்த பாண்டிச்சேரியைச் சேர்ந்த தமிழரசன் மற்றும் கதிர்வேல் ஆகியோர் வந்துள்ளனர். திராட்சை பழம் வாங்கிய போது விலை தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் பழக்கடைக்கார முதியவரை ஆணழகர்கள் தாக்கியுள்ளனர். அப்போது அங்கு வந்த முதியவரின் மகன் ஆணழகர்களை பதிலுக்கு தாக்கியுள்ளார். இதனால் பழக்கடையில் தங்களை அடிப்பதாக கொஞ்சமும் வெட்கம் இன்றி ஆணழகன் போட்டியில் பங்கேற்க வந்த சக ஆணழகர்களிடத்தில் அடிவாங்கிய ஆணழகர்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து வேனில் பாண்டிச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்த சில ஆணழகர்கள் பழக்கடைக்கு வந்து முதியவர் மற்றும் அவரின் மகனை தாக்கியுள்ளனர். அருகில் இருந்த தமிழ் செல்வி என்பவரின் பெட்டி கடையையும் அடித்து உடைத்துள்ளனர். பின்னர் வேனில் ஏறி தப்பியுள்ளனர். சம்பவத்தை பார்த்த அந்த பகுதி இளைஞர்கள் சினிமா பாணியில் வேனை இருசக்கர வாகனத்தில் விரட்டி சென்றுள்ளனர். கண்மூடித்தனமாக வேன் சென்றதால் ஆட்டோ உள்ளிட்ட சில வாகனங்கள் மீது வேன் மோதியது. ஆனாலும் இளைஞர்கள் விடவில்லை. இனி தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த பாடி பில்டர்கள் கடைசியில் சீர்காழி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். அதேவேளையில் தங்களை பாடி பில்டர்கள் தாக்கியதாக வியாபாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. பாடி பில்டர்களால் தாக்குதலுக்கு உள்ளான துரை, சக்திவேல் ஆகிய இருவரும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இந்த சம்பவம் தொடர்பாக துரை செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பிரதாப் கர்ணன், தமிழரசன், கதிர்வேல், விக்னேஸ்வரன், பிரதீப்குமார், ஆகாஷ் உள்ளிட்ட 10 பேரை கைது செய்துள்ளனர்.